டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்கு போதிய உரங்கள் கிடைக்காததால் அவதியடைந்துள்ள விவசாயிகள் உர தட்டுப்பாட்டை போக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் சுமார் 3.5 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி பணிகள் நடைபெற்று வருகின்றன. தற்போது நெற்பயிர்கள் அனைத்தும் வளரும் பருவத்தில் இருப்பதால் உரத்தேவை அதிகரித்துள்ளது. ஆனால் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாகவோ தனியார் கடைகள் மூலமாகவோ யூரியா பொட்டாஸ் போன்ற உரங்கள் கிடைக்காததால் விவசாயிகள் அவதியடைந்துள்ளனர். இப்ப பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு உரம் கிடைக்காத என்ன சொல்லணும்னா யூரியா இந்த பருவத்தை தேவைப்படுற யூரியா கிடைக்காத ஒரு மிக மோசமான சூழ்நிலை உருவாயிருக்கு. இதனால மகசூல் பாதிக்கும் சொல்லி விவசாயிகள் பயப்படுறாங்க. நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, இன்னைக்கு புறம் வரும் நாங்கள் நம்புறோம். ஆனா இன்னும் வந்து கிடைக்கலனாக்கா அது ஒண்ணுமே செய்ய முடியாது. விவசாயிகள் மகசூல் குறைஞ்சு போவோம், நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலை உருவாகுங்கிறது நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். தமிழகத்தில் கடந்த மாதம் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டது. இதில் பதிவு செய்யும் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 2 மூட்டை யூரியா, 1 மூட்டை பொட்டாஷ் ஆகியவை 100% மானியத்தில் வழங்கப்படுவதாக அரசு அறிவித்திருந்தது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் 57,000 ஏக்கருக்கு விவசாயிகள் பதிவு செய்த நிலையில் 46,000 ஏக்கருக்கு மட்டுமே மானிய உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. இதேபோல் திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் பதிவு செய்துள்ள விவசாயிகள் அனைவருக்கும் முழுமையாக மானியங்கள் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறுவை தொகுப்பு திட்டத்தில் பதிவு செய்யாமல் உள்ள விவசாயிகள் தேவையான உரங்களை தனியார் கடைகளில் மட்டுமே பெற முடியும். ஆனால் அங்கும் உரங்கள் கிடைப்பதில் தட்டுப்பாடு ஏற்பட்டு உள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். 58 பஞ்சாயத்து 120க்கு மேற்பட்ட கிராமங்கள்ல விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நெருக்கடியா இருந்து யூரியா தட்டுப்பாட்டினால பயிர் வளர்ச்சி என்பது குறைந்து மகசூல் குறைவதற்கான வாய்ப்பு இருப்பது உடனே அரசு கவனம் செலுத்தி இந்த தட்டுப்பாட்டை போக்கணும்னு சொல்லி முடிச்சுக்கிறோம். இதுகுறித்து தஞ்சை மாவட்ட வேளாண்மை உதவி இயக்குநரிடம் கேட்டபோது தஞ்சாவூர் மாவட்டத்தில் தற்போது 1.35 லட்சம் ஏக்கரில் குறுவை நடவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த பரப்பளவில் நடவு செய்யப்பட்ட பயிர்களுக்கு 12,000 டன் யூரியா தேவைப்படுவதாகவும் தெரிவித்தார். ஆனால் 700 டன் யூரியா உட்பட இதுவரை 2,600 டன் உரங்கள் மட்டுமே விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் பெரும்பாலும் வெளிநாடுகளில் இருந்து உரங்கள் இறக்குமதி செய்யப்படுவதால் அங்கிருந்து வந்தவுடன் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் ஒரே நேரத்தில் நெல் சாகுபடி நடைபெறுவதால் யூரியா தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.